நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்திற்குரியது. அதுவும் வயதானாலே இந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதனால்தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்துவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் பல பேர். குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும். மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேளையும் சாப்பிட்டுவிட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தைமாரை நடத்தி வருகின்றனர். வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார். ஏனெனில் கேட்டு பழகாத குடும்ப தலைவராக இருந்தவர், கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர். எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார். குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கம் உள்ளவரனால் குறைந்தபட்சம் வாரப்பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள். சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள். அவர் டீ அல்லது ஏதாவது சாப்பிட நேரிடும். மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை அவருக்கு கொடுங்கள். பேரன் பேத்திகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள். அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு. ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே, இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும்போதே தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள். வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது. ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள். முடிந்தால் தனி டிவி இல்லையேல் உங்களுக்கு அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள். தன் துணையை ஆணின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வாள். பெண் சூழலுக்கு ஏற்றால் போல வளைந்து கொடுப்பாள். குடும்பத் தலைவன், அதிகாரம் செலுத்தியவன், சம்பாதித்தவன், பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்டது தந்தை. தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் என வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின்பு கையறு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றை உணர்ந்து தந்தைக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டுமோ அப்படி மரியாதை செய்யுங்கள். அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர். வயதான காலத்தில் அவரை ஒதுக்கி தள்ள வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். நாளை உங்களுக்கும் அதே நிலைமை வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக நாமும் இதே கதிக்கு தான் ஆளாவோம் என்று நினைத்து உங்கள் தந்தையை நீங்கள் நன்றாக பராமரிப்பீர்கள். இது ஒவ்வொரு மகன்களுக்கும் சமர்ப்பணமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது வயசான காலத்தில் தாய் தந்தைகளை வந்து தனியே தவிக்க விட்டுறாதீங்க. அவங்களுக்கு அதிக அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கல அப்படின்னாலும் ரொம்ப புறக்கணித்து கேவலமாக நடத்த வேண்டாம். ஒரு அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்களோ அந்தளவுக்காவது மரியாதை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.